ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது சேனல் பேர் தான் எம்என்டி பிரதீப். என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்தியாவில் வந்து சாரி சைனாவில் வந்து கொரோனா வந்து எப்போ ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு தெரியும், டிசம்பர். பட் அது வந்து உண்மை இல்லை, அதுக்கு எவிடன்ஸ் வந்து எவிடன்ஸ்னு சொல்ல முடியாது. ஒரு பேப்பர் வந்து இல்லீகலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்டர்நெட்டில், அது என்னன்னு பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 18 மந்த்ஸ், இப்படி போன வருஷம் 2019 டிசம்பருக்கு முன்னாடி 18 மந்த்ஸ்னால் கிட்டத்தட்ட வந்து 2017-18 வந்து கொரோனா வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. பட் வந்து ஒன்று உண்மையாக போயான்னு தெரில, ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 18 மந்த்ஸுக்கு முன்னாடி கொரோனா வந்து டிசம்பர் 2019 டிசம்பருக்கு முன்னாடி 18 மந்த்ஸுக்கு முன்னாடியே வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு வந்து கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்களாம், அதில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம வந்து டாக்டர் லீன்னு ஒருத்தவரை கேள்விப்பட்டிருப்போம். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொரோனா இருக்கிறதே கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் கண்டுபிடிச்சி கவர்மெண்ட் வந்து வார்ன் பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு, கவர்மெண்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு கொரோனா ஒரு வைரஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு, இதை வந்து நீங்கள் வந்து தடுங்க, ஏதாச்சும் பாதுகாப்பு போடுங்க, லாக்டவுன் மாதிரி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அதை கேட்காம இவர் வந்து போய் ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து ஒரு இதே ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள அரெஸ்ட் பண்ணி போய் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கஸ்டடியில் வச்சு அவரை வந்து இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுனு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் அவர் வந்து போன வருஷம் வந்து ஒரு ஃபோட்டோ சாரி வீடியோ எடுத்து இன்டர்நெட்டில் வெளியிட்டிருப்பாரு, அது வந்து ரொம்ப வைரலாக போன வருஷம் பேசப்பட்டுச்சு. அவர் எப்படி கண்டுபிடிச்சார்னா, ஒரு அந்த ஹூகான் பயில பகுதியிலலாம் ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து கண்டினியூஸாக அந்த டயத்தில் பேஷண்ட் வரனால அவங்க வந்து அந்த பிளட்டை வந்து செக் பண்ணார். செக் பண்ணார் வந்து ஒரு புது வேரியன்ட் வித்தியாசமான வைரஸ் மர்ம வைரஸ்னு வருவாங்க, அது கிரியேட் ஆயிருக்குன்னு அவர் அப்போ தான் கண்டுபிடிச்சாரு. இதை அப்போ வந்து தெரிய வச்சோம்னா அவங்க வந்து நம்பலை. ஆனால் போக போக வந்து அது ரொம்ப பெருசாக பரவி நம்ம இந்தியா இந்த உலகத்தையே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், பெருசாக வந்து பாதிச்சிருக்கு. மொத்தம் வந்து இது வரைக்கும் 23 crores 23 கோடி வேர்ல்டில் வந்து கொரோனா வந்து வந்திருக்கு. இதில் வந்து 46 lakhs பீப்புள்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க, மீதி பேர் வந்து குணமடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் வந்து 22.5 கோடிக்கு 1.5 கோடி மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இப்போ வந்து அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு இல்லீக சாரி ஒரு சீக்ரெட்டான ஒரு பேப்பர் வந்து வெளியிட்டதை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அமைச்சு வந்து சைனாக்குள்ளே போய் நாங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க வந்து அது வந்து மேன்மேட் வைரஸா இல்லைனா வந்து நேச்சுரலாக தான் வந்ததா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. இது வந்து ஒரு வேர்ல்டு வார் 3 கூட இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஹியூமன் சாரி ஈ பவ்வால்னு ஒரு பறவை உங்களுக்கு தெரியும், அந்த பறவையிலேருந்து தான் வந்து கொரோனா வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து கண்டிப்பாக வந்து வைரஸ் இருக்குன்னு ஏற்கனவே எல்லாத்துக்குமே தெரியும், சில பேர் தெரியாமல் இருக்கலாம், பட் வந்து எல்லா டாக்டர்ஸ் அவங்களுக்குலாம் தெரியும். அதில் இருந்து தான் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து இந்த இதை வந்து பரப்பி விட்ருக்காங்க சைனா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மையாக பொய்யா இனிமேல் தான் கூடி வரவில் தெரியும். இது வந்து கண்டிப்பாக வந்து வவ்வாலேருந்து அந்த வைரஸை எடுத்து கண்டிப்பாக வந்து மேன்மேடு வந்து ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டியும் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளே வர சான்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை பை.